வணக்கம் வாழ்க வளமுடன் நண்பர்களே கோவையிலிருந்து நான் உங்கள் பண்டிட் விஜய் நிறைய ஜோதிடம் சார்ந்த சித்தாந்தங்களை பதிவிட்டு கொண்டு வருகிறோம் வித்தியாசமான பரிகார முறையை சொல்லிட்டு வர்றோம் சமீபத்துல ஒரு ஜாதகம் சீட்டு போட்டு அவங்க பணம் போய் சிக்கிக்கிருச்சு சீட்டு உங்களுக்கு போட்டாங்க பணம் வாங்கினவங்க சீட்டு பிடிச்சவங்க பணம் தர மாட்டேங்கிறாங்க அவங்களுக்கு ஆகலை நான் வசூலாகித்தான் தருவேன் என்கிட்ட பணம் இல்லை ஒன்றால் முடிஞ்சதை பார்த்துக்க அப்படிங்கிற அளவுக்கு அவர் பேசுகிறார் ஸோ அவர் ஏதாவது ஒரு கிண்டு அவர் விற்கிறதுக்கும் முயற்சி பண்ணிகிட்டு இருக்கார் அந்த சீட்டு பிடிச்சவரும் இதுக்கிடையில் அவர் வந்து கொஞ்சம் ராங்காகவும் பேச ஆரம்பிக்கிறார் இவங்கள ஹார்ஸாக பேசுகிறார் அப்போ இவங்க வந்து ஐயா ரொம்ப சிரமமாக இருக்குது ஏம்மா நீங்கள் சீட்டே போடக்கூடாதேம்மா சீட்டு போட்டால் சிக்கலாகிடுமேம்மா அப்படிங்கிறேன் ஐயா தெரியாமல் போட்டுட்டோம் அந்த ஜாதகத்தில் மூணாம் அதிபதியும் எட்டாம் பதிபதியும் கும்பராசியில் கும்பங்கிறது தனுசு மகரம் கும்பம் மூணுமே கொங்கு மண்டலம் தனுசு மகரம் கும்பம் மூணுமே கொங்கு மண்டலம் மேற்கு மண்டலம்னு சொல்லக்கூடிய கொங்கு மண்டலம் அப்போ அந்த ஜாதகத்தில் எட்டு எட்டுக்குடைய மூணுங்கிறது சீட்டு மூணுங்கிறது கமிஷன் மூணுங்கிறது தரகு மூணுங்கிறது சீட்டு எட்டுங்கிறது தடை அதுபோல் எங்கே இருக்குது கும்பராசியில் இருக்குது கும்பம் நாமக்கல் டிஸ்ட்ரிக் அப்போ இவங்க கேட்குறாங்க என்னங்கய்யா அதுக்கு பரிகாரம் ஏம்மா நீங்கள் சீட்டு போட்டது முதல் முதல்ல தப்பு ஸோ சீட்டு போட்டீங்க இது யாரும் சொல்லலையா யாருமே சொல்லலைங்கய்யா போட்டோம் இப்போ எங்களுக்கு காசு வேணும் பரிகாரம் என்ன சரி செஞ்சாச்சு வேறு வழிய ரெமிடி வேணும் அம்மா கொல்லிமலையில் உங்களுக்கு பக்கம் தானே கொல்லிமலை அவங்கயா பக்கத்தில் தான் எங்களுக்கு கொல்லிமலை கொல்லிமலை போய் எட்டு கை அம்மன் ஐயா மூணுங்கிறது கை மூணுங்கிறது கை மூணுங்கிறது சோல்டர் மூணுங்கிறது சீட்டு மூணுங்கிறது கமிஷன் எட்டு எட்டாம் இடங்கிறது மூணு எட்டு சேர்ந்தது எட்டு அம்மன் எட்டு கையம்மன் போய் பூட்டு வாங்கி பூட்டிட்டு வாங்க அங்கே பூட்டு வாங்கி பூட்டுவாங்க பூட்டு வாங்கி பூட்டிட்டு வாங்க எட்டுங்கிறது லாக் பண்ணுறது அங்கே போய் நல்லா மன உரிய வேண்டி எனக்கு போட்ட சீட்டு காசு எனக்கு வேணும் இந்த பணம் வந்தால் தான் எதாவது நகை நட்டு வாங்கி ஏதாவது நான் செய்ய முடியும் ஸோ பொண்ணு கல்யாணத்துக்கு சேர்க்க முடியும் எனக்கு வேணும்னு அந்த மட்டை கோரிக்கை வச்சுட்டு வாங்க ஆட்டோமேட்டிக்காக அவர் பணத்தை கொடுத்துருவார் அவருக்கு எதாவது இடங்கட விற்று மூணுங்குற காலி நிலம் இடங்கட விற்று கொடுத்துருவார் அதுக்கப்புறம் இந்த பூட்டின சாவியை உங்கள் பூட்டை கண்டுபிடிக்க முடியாது சாவியை கோயிலே கொண்டு கேண்டவர் பண்ணிடுங்க இதுதான் பரிகாரம் ஐயா இதுதான் பரிகாரமா இதுதான் பரிகாரம் ஐயா அதான் பூஜை கிஜா அதெல்லாம் ஒன்றும் இல்லாமல் இதை மாதிரி செய்யுங்க ஸோ அவங்க யாருன்னே தெரியாது ஆன்லைனில் பார்க்குறாங்க அதே மாதிரியே போய் பூட்டு போட்டு பிரச்சனை சால்வ் ஆகி சீட்டு பணத்தை திரும்ப பெற்றாங்க ஸோ என்னுடைய பரிகாரம் ஒன்றை போல ஒன்று வராது அதே மூணுங்கிறது விசா மூணுங்கிறது விசா விசாங்க மூ எட்டுங்கிறது தடை அதே மாதிரியே அதே பகுதியில் ஒரு விசா ப்ராப்ளத்துக்கு அப்ராடு போகிறதுக்கு விசா ப்ராப்ளத்துக்கு அமெரிக்கன் விசா ட்ரை பண்ணிகிட்ருக்கவங்களுக்கு ஸோ இதே மாதிரி ஏற்கனவே ஒரு இடம் சொல்லியிருக்கேன் அதை நினைவூட்டி கரெக்டாக அவங்களுக்கு சொல்லி அவங்களை காப்பாற்றிய ஒரு ஆத்ம திருப்தி எனக்கு உண்டு மீண்டும் ஆரோக்கியமான சூழலில் சந்திக்க விரும்பும் நான் உங்கள் பண்டிட் விஜய் வணக்கம் வாழ்க வளமுடன்